ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிகரெட் குடிக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் சூப் பொரியல் சாப்பிட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? கத்திரிக்காயை எக் பிளான்ட் அல்லது ஆபர்ஜீன் என்றும் அழைக்கப்படுவது உண்டுங்க. இது உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளி வகையை சார்ந்தது. பொதுவாக சில காய்கறிகள் கசப்புத்தன்மை கொண்டது, ஆனால் அதுவே சமைத்த பின்னர் அது மென்மையானதாக மாறிவிடுது. இது முட்டை வடிவில் இருப்பதால் இதை எக் பிளான்ட்னு அழைக்கிறாங்க. இதில் விட்டமின் சி, B6, தாதுக்கள், புரோட்டீன்ஸ், இரும்பு சத்து உட்பட பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. கத்திரிக்காய் மூலம் பல நன்மைகள் கிடைக்கிது, அதே சமயம் சில தீமைகளும் அதனால் ஏற்படுதுடுங்க. இந்த வீடியோ மூலமாக கத்திரிக்காயில் ஏற்படும் நன்மைகளையும் பக்க விளைவுகளையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செரிமானம். வயிற்று செரிமானத்திற்கு கத்திரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக விளங்குது. முறையான மற்றும் விரைந்த உணவு செரிமானத்திற்கும் வழிவகுக்கும். இஞ்சி மற்றும் பெருங்காயம் பயன்படுத்தி கத்திரிக்காயை மசியலாகவோ அல்லது சூப் வைத்தோ சாப்பிட்டா வாய் தொந்தரவுகள் நீங்கும். அஜீரணம் அல்லது இறப்பை அலர்ஜி காரணமாக வயிற்றில் உருவாகும் வாயுவை ஆசன வாயு மூலம் வெளியேற்றும். மலச்சிக்கல் உருவாகாமல் தடுத்து கழிவுகளை அகற்றுதலை எளிதாக்கிவிடும். புற்றுநோய். உடல்ல ஒரு பகுதியில இயற்கைக்கு மாறா திடீர்னு அதிக செல்கள் உருவாவதால புற்றுநோய் ஏற்படுது. உயிர்கொல்லி நோயாக புற்றுநோய் உள்ளது. புற்றுநோய் பாதுகாப்புக்கு கத்திரிக்காய் உதவுதுங்க. கத்திரிக்காயில் உள்ள நார்ச்சத்து மற்றும் தாவர ஊட்டச்சத்து பல விதமான புற்றுநோய்களிலிருந்து பாதுகாக்குது. குறிப்பா பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய் ஆகியவற்றை குணப்படுத்த உதவும். சாப்பாட்டோட கத்திரிக்காயை சேர்த்து கொண்டா புற்றுநோயை துரத்தி வைக்கலாம். உடல் எடை குறைப்பு. உடல் எடையை குறைப்பது பலருக்கு பெரிய சவாலாக உள்ளது. நிறைவேறாத கடமைகள் தான் உடல் எடையை குறைக்க முடியாமல் போவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. இது உண்மையிலேயே எளிமையான காரியம் அல்ல. எனினும் இதற்கு பொறுமை, உடற்பயிற்சி மற்றும் கலோரி குறைவான ஆரோக்கிய உணவு ஆகியவை அவசியங்க. உடல் எடையை குறைப்புக்கு நேரடியாக பயன்படும் காய்கறிகளில் கத்திரிக்காயும் ஒன்று. 100 கிராம் கத்திரிக்காயில் 25 கலோரிகள் மட்டுமே இருக்குது. இது அதன் மொத்த அளவில் கால் பங்காகும். இதில் உள்ள நார்ச்சத்து உங்களது நீண்ட நேரத்திற்கு பசியின்றி உணர்வு செய்யும். அதனால் கூடுதல் உணவு சாப்பிடுவதை தவிர்க்கப்படும். அதனால் நீங்கள் எடை குறைப்புக்கு கடின முயற்சியோடு திட்டமிட்டால் உடனடியாக கத்திரிக்காய் சாப்பிடுவதை தொடங்கிவிடுங்க. இதய நோய்கள். இரத்த சுத்திகரிப்பு மற்றும் சுழற்சி தான் இதயம் செய்யும் முக்கியமான பணியாகும். இரத்த ஓட்டத்திற்கு பயன்படும் தமனிகளில் ஏற்படும் தடங்கள் காரணமாக மாரடைப்பு ஏற்படுது. அதனால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது முக்கியமாகுங்க. கத்திரிக்காயில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் B6 மற்றும் ஃப்ளவனாய்ட்ஸ் ஆகியவை இதயம் சீராக வேலை செய்ய உதவுதுங்க. கொழுப்பு சத்து இதில் குறைவு. இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதோடு சிறந்த முறையிலேயே செயல்படும். சர்க்கரை நோயாளிகள். இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை கலக்கும் காரணமாக நீரழிவு நோய் ஏற்படுது. மன அழுத்தம் இதற்கு முக்கிய காரணம். சர்க்கரை நோய் என்பது பல நோய்களை தாக்க வழிவகுத்திடும். அதனால் அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். இதற்கு கத்திரிக்காய் மிகவும் நல்லதாகும். இதில் நார்ச்சத்து மற்றும் குறைவான கார்போஹைட்ரேட் இருக்குங்க. இது சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கும். சர்க்கரை நோயாளிகள் தங்கள் தினசரி உணவில் இதை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இது சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவி செய்யும். மூளைக்கு நல்லது. நரம்பியல் செயல்பாட்டிற்கும் மூளை தான் மையப்பகுதி. இதயம் துடிப்பது நின்றாலும் மனிதனோட உணர்வு இருக்கும் என்று கூறப்படுதுங்க. ஆனால் மனிதனோட மூளை இறந்த பின்னர் தான் அவன் இறந்து விட்டதா அறிவிக்கப்படுறாங்க. இதுதான் மூளையினோட முக்கியத்துவத்தை அறிய செய்து. கத்திரிக்காய் சாப்பிடுவது கூர்ந்த கவனித்த சக்தியை உண்டாக்கும். இது குழந்தைகள் சாப்பிட கொடுக்க வேண்டியது முக்கிய காய்கறிங்க. பல்வேறு செயல்பாடுகளை அவர்கள் விரைந்து கவனம் செலுத்த இது உதவியாக இருக்கும். இது நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யும். தோல் பயன்கள். மனிதனோட வயதை அறிய செய்வது அவனது தோற்றம் தான். இளம் வயதிலே சிலருக்கு தோல் சுருக்கம் ஏற்பட்டு முதுமை தோற்றத்தை வெளிக்காட்டும். வாரத்திற்கு 2 அல்லது 3 முழு கத்திரிக்காயை சாப்பிட்டு வந்தால் தோல் சுருக்கம் ஏற்படுதல், போனி தோற்றம் ஏற்படுதல் போன்றவை தடுக்கப்படுங்க. இதனால் இளமை தோற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்க கத்திரிக்காயை மசித்து தோலில் தடவ வேண்டும். மேலும் கத்திரிக்காயை வெட்டி நேரடியாக முகத்தில் தடவ வேண்டும். இது பளபளப்பு மிக்க தோலை உருவாக்கும். அதிகமான எண்ணெய் பசையை தோலிலிருந்து நீக்கும். சிகரெட். புகைப்பிடிப்பது என்பது ஒரு வகையான அடிமைத்தனமாகும். அதனால தான் இது புற்றுநோயை வழிவகுக்குது.
இது புகையிலைக்கு அடிமை கிடையாது, ஆனால் நிக்கோடினுக்கு அடிமை. கத்திரிக்காயில குறிப்பிட்ட அளவு நிக்கோடின் உள்ளது. அதனால புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த நினைப்பவர்கள் உணவுல ஒரு பகுதியா கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்த முறை உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது கத்திரிக்காய் வறுவல் அல்லது சூப்பு குடித்து வந்தா சிகரெட் பழக்கத்தை கைவிட பெரும் உதவியா இருக்கும். தலைமுடி. மனிதனோட தோற்றத்திற்கு தலைமுடி என்பது மிகவும் அவசியமான ஒன்று இருக்குங்க. சுருட்டை முடி, நீட்ட முடி, குட்டை முடி, நீளமுடி என எந்த வகையான முடி வேண்டுமானாலும் இருக்கலாம். கத்திரிக்காயில விட்டமின்ஸ், தாது பொருட்கள் அதிக அளவுல இருக்கு. இது தலைமுடிக்கு மிகவும் உகந்ததாகும். இது உச்சந்தலையை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுங்க. இது நுண்குமிழ்களை வலுப்படுத்தும், முடி உதிர்வதை தடுக்கும், பொடுகு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தும். கர்ப்பிணிகள். கர்ப்ப காலத்துல கத்திரிக்காய் சாப்பிடுறது பல வழிகள்ல நன்மையை ஏற்படுத்தும். குழந்தையினுடைய மூளை சீரான வளர்ச்சி அடைய இது உதவும். தாயின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மேம்படுத்தவும் உதவும். குழந்தையோட நோய் எதிர்ப்பு தன்மையும் மேம்படுத்தும். எலும்புகளுக்கு நல்லது. கத்திரிக்காய் எலும்பு தேய்மானத்தை கட்டுப்படுத்தும். அவை ஆரோக்கியமாகவும் வலுவுள்ளதாகவும் இருக்க செய்யும். எலும்பு வலுவுள்ளதா ஆக்குவதற்கு கத்திரிக்காயில் உள்ள பீனோலிக் கலவை பெரும் பங்காற்றுதுங்க. முதுமை பருவத்துல எலும்புகள் பலவீனமாகும். சிறிய வெப்பத்தினால ஏற்படும் எலும்பு காயத்துல இருந்து பாதுகாப்பு அளிக்கும். எலும்பு தேய்மானத்தையும் குறைக்கும். இரத்த சோகை. ஹீமோக்ளோபின் குறைவு காரணமா இரத்த சோகை ஏற்படுது. இதை குணப்படுத்த கத்திரிக்காய் பெரிதும் உதவுது. இரத்த சோகை அல்லது உங்க உடல்ல ஹீமோக்ளோபினோட எண்ணிக்கை குறைவா இருந்தா உங்கள் அன்றாட சாப்பாட்டுல கத்திரிக்காயை அவசியமா சேர்த்து கொள்ள வேண்டும். உடல் நலனை பாதிக்குமா? எந்த பொருளையும் நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்வது தீமைதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் நஞ்சு என்று பழமொழியும் இருக்கு. கத்திரிக்காய் மூலம் பக்க விளைவுகள் ஏற்படும். கத்திரிக்காய் மூலம் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம். கத்திரிக்காயினோட பக்க விளைவுகள். கத்திரிக்காய் அதிகமா சாப்பிட்டா மாதவிடாய் ஏற்படும். இதுல தீமை இல்லை என்றாலும் கர்ப்பிணிகள் ஆரம்ப கட்டத்துல இதை அதிகம் சாப்பிட்டா கருக்களையும் வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பிட்ட ஓரளவு சாப்பிடுவது என்பது கர்ப்ப காலத்துல நன்மையை ஏற்படுத்தும். ஆனா அதிக அளவு சாப்பிடுவது அவ்வளவு உகந்ததா கிடையாதுங்க. அதனால கர்ப்பிணிகள் முதல் 3 மாத காலத்துல கத்திரிக்காய அளவோட சாப்பிட வேண்டும். அசிடிட்டி. அதிக அளவு கத்திரிக்காய சாப்பிடுவது வயிற்றுல அசிடிட்டிய உருவாகும். அசிடிட்டி தொந்தரவு இருப்பவர்களுக்கு இது நல்ல உணவே கிடையாது. கத்திரிக்காய் சாப்பிட்ட ஒருவருக்கு அசிடிட்டி தொந்தரவு ஏற்பட்டா அவர் உடனடியா கத்திரிக்காய் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும். அலர்ஜி. சிலருக்கு கத்திரிக்காயை சாப்பிட்டா நாக்குல அரிப்பு ஏற்படும். மேலும் சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா தோல்ல படை உருவாகும். இது போன்ற அலர்ஜிகள் இருந்தா கத்திரிக்காயை சாப்பிடக்கூடாது. எனினும் கத்திரிக்காய் மீது பீரியம் இருந்தா அலர்ஜி பரிசோதனை மேற்கொண்டு பின்ன சாப்பாட்டுல சேர்த்து கொள்ளலாம். பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து. எந்த ரசாயனமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் நமது உடல் ஏற்றுக்கொள்ளும். இதுல அதிகப்படியான தீமையை தான் ஏற்படுத்தும். அதே போல கத்திரிக்காயில அதிக பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கு. கத்திரிக்காயை அதிகமா சாப்பிட்டா இந்த சத்துக்களும் அதிகமா உடலுக்கு செல்லும். இதனால வயிறு கோளாறு, வாந்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படும். கத்திரிக்காய் அடிமை. கத்திரிக்காயில நிக்கோடின் உள்ளதுங்க. இது சிகரெட் பழக்கத்தை கைவிட உதவும். அதனால கத்திரிக்காயை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அடிமைத்தனத்தை ஏற்படுத்திவிடும். புகையிலை இல்லாத நிக்கோடின் உடலுக்கு நன்மைதான். எனினும் அடிமைத்தனம் என்பது உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு பொருளை கட்டாயம் சாப்பிட்டாக வேண்டும் என்ற நிலைமை வந்துவிட்டா அதுல இருந்து விடுபடுவது கடினம். அதனால கத்திரிக்காயை அளவோடு சாப்பிட வேண்டும். அதிகப்படியா சாப்பிடக்கூடாது. கேள்வி. இப்போது கத்திரிக்காய் உடலுக்கு நல்லதா கெட்டதா என்ற கேள்வி இருக்குங்க. இது நிச்சயம் கிடையாது. கத்திரிக்காயோட பக்க விளைவு என்பது சாப்பிடுவதற்கு ஏற்றது கிடையாது என்று பொருள் அல்ல. இது முன்னெச்சரிக்கை தான். விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக நன்மையோடும் தீமைகளும் இங்க சொல்லியிருக்கோம். இதனால கத்திரிக்காயை அளவோடு சாப்பிட்டு அதன் பயன்களை அனுபவிக்க வேண்டும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.